சட்டசபையில கவர்னரை கண்டிச்சு பேசின முதலமைச்சர் ஸ்டாலின், கவர்னர் என்பவர் பற்றற்ற அடையாளம் உள்ளவரா இருக்கணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா தலைமையிலான கமிஷன் பரிந்துரைச்சதாவும், அதே மாதிரி வித் ஹோல்டுங்கிற அதிகாரத்தையும் கவர்னருக்கு வழங்கவே கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடக்கட்டும். கவர்னர் தொடர்பா சர்க்காரிய கமிஷன் சொன்னதை ஏத்துக்கிற ஸ்டாலின், அதே சர்க்காரியா கமிஷன் கருணாநிதி தன்னோட ஆட்சி காலத்துல தனியார் சர்க்கரை ஆலைகள் கிட்ட கமிஷன் பெற்றது, விவசாய நிலங்கள்ல பூச்சி மருந்து தெளிக்கிற ஒப்பந்தத்தை கையூட்டு வாங்கிக்கிட்டு தனியாருக்கு கொடுத்தது, குத்தகைக்கு இருந்த கட்டிடத்தை தனக்கு வேண்டப்பட்டவர் சொந்தமாக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு குத்தகைதாரர் சட்டத்தை ஏற்றினதுன்னு அத்தனை ஊழல்களையும் திட்டமிட்டு செஞ்சதா சொல்லியிருக்கே. விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணியிருக்கிறதையும் புட்டு புட்டு வச்சிருக்கே. அத்தனையும் உண்மைதானுன்னு ஏத்துக்கிடுறாரான்னு நாங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.